வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு மூலமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு விளக்கம் சொல்ல போகிறேன். ஜிம் போகிறேன் டாக்டர், நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன் டாக்டர், என்ன மாதிரி உணவுகள் நான் அதிகம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம டயட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு உணவை நம்ம சாப்பிடணும். ஏன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கணும்? நம்மளோட தசைகள், மூட்டுக்கள் மற்றும் எலும்புகள் மூணும் நல்லா ரெக்கவர் ஆகிறதுக்கு ஆனால் உணவுகள் நம்ம சாப்பிடணும். என்ன உணவுகள்? நம்பர் 1, ஆரஞ்சு. ஆரஞ்சு வந்து விட்டமின் சியில் அதிகமாக இருக்குது. விட்டமின் சி எதுக்கு உதவும்? மசில் சோர்னஸ்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதாக வால்நட்ஸ். வால்நட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா Omega-3 and Omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. எதுக்கு அது உதவுதுன்னா, நம்ம ஜாயின்ட்ஸில் இருக்கிற லூப்ரிகேஷனையும் ஜாயின்ட்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மூணாவதாக ஆல்மண்ட்ஸ். ஆல்மண்ட்ஸில் வைட்டமின் இ ரொம்ப அதிக அளவாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரின்னு சொல்லுவோம், அது ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை காம்பேட் பண்ணுறதுக்கு ஆல்மண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மூணையும் நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடம்பு நல்லா திடமாக வச்சுக்கோங்க. நன்றி.